லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று கோவை சென்று கோவை பகுதியில் சில நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணார். அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் முதலமைச்சரும் பேசியிருந்தார். அதில் குறிப்பாக அதிமுக பாஜகவிலிருந்து நிறைய பேரை வந்து திமுகவில் இணைக்கிற ஒரு விழா அப்படின்றது தான் அது சொல்லப்பட்டது. நலத்திட்ட உதவிகள் உட்பட திரு செந்தில் பாலாஜி அவர் வந்து எந்த அளவுக்கு முதலமைச்சர் துணையாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் அந்த மேடையில் பேசினார். இப்போ அதிமுகவில் இருக்கிற அந்த பிளவு, அந்த சர்ச்சை, இன்னொரு பக்கம் வந்து கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கு மண்டலம், அதை வந்து திமுக வந்து குறிவைக்கிறாங்க, அதை வந்து தன்வயப்படுத்த நினைக்கிறாங்கன்றதெல்லாம் இதில் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொங்கு மண்டலத்தை திமுக தன்வயப்படுத்த முயற்சிக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். காரணம், ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் குறிப்பிட்ட திரு செந்தில் பாலாஜி அவர்களை அதற்கு பொறுப்பாளராக போட்டார்கள். காரணம், அங்கு வந்து அமைச்சர்கள் இல்லை என்பதாலும், அதே நேரத்திலே அந்த பகுதியிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற இனத்தை சார்ந்தவர் என்ற முறையிலும் திரு செந்தில் பாலாஜியை போட்டார்கள். மேடையிலே பெரிதளவுக்கும் அவரை பாராட்டினார் முதல்வர். நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், முதலமைச்சர் பேசும்போது மக்களவைத் தேர்தலுக்கு தயாராக இருங்கள் என்கிற ஒரு அறைகூவலை விடுத்தார். மக்களவைத் தேர்தல் 2024 தான். இன்றைய தேதிக்கு பார்த்தால் இன்னமும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. ஆனால் இப்போதே ஏன் அந்த அறைகூவலை முதல்வர் விடுக்கிறார் என்றால், பாரதிய ஜனதா மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்திலே நடந்த பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு பிறகு தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. இப்போது கூட ஜார்க்கண்ட் மாநில முதல்வருக்கு ஒரு தகுதி இழப்பு செய்வதற்கான முயற்சி நடக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலே அரசுகளை, பாரதிய ஜனதா இல்லாத அரசுகளை வந்து மிகுந்த அளவுக்கு தொல்லைக்குள்ளாக்குகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், பாரதிய ஜனதாவுக்குள் உட்கட்சி பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கின்றன. இன்றைய காலையில் கூட ஆங்கில நாளேடுகளிலே எதற்காக நிதின் கட்கரி பாரதிய ஜனதாவின் அந்த மையக்குழுவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார், அதற்கு RSS பின்புலம் இருக்கிறது என்றெல்லாம் விரிவாக எழுதியிருந்தார்கள். அதாவது, பாரதிய ஜனதாவின் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலே பெரிய பிளவு இருக்கிறது. ஏற்கனவே டெல்லி பத்திரிகையாளர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக சொல்லி வந்த விஷயம்தான். நான் கூட உங்கள் தொலைக்காட்சியிலே பலமுறை அதை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த மையக்குழு திருத்தி அமைக்கப்பட்டதன் மூலமாக, அது CEC என்று சொல்வார்கள், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், காங்கிரஸ் கட்சியிலே CWC என்று சொல்வார்கள், ஒர்க்கிங் கமிட்டி என்று. அந்த CEC-யிலே இடம்பெறுவது என்பது மூத்த தலைவர்கள் குறிப்பாக அது பெரிய மதிப்பு மிக்க ஒரு செயல். அதிலிருந்து நிதின் கட்கரி உள்ளிட்டோரை விலக்கி வைத்திருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதாவை தங்கள் வயப்படுத்துவதற்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முயற்சிக்கிறார்கள். மோடி அவர்களுக்கான ஒரு பெரிய எதிர்ப்பு பாரதிய ஜனதாவில் இருக்கிறது என்கிற சித்திரம் வந்து வரையப்படுகிறது. அதிலே உண்மையும் இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதாவுக்கு அது பெரிதும் நம்பியிருந்த மாநில அரசுகள் அந்த அரசியல் சிக்கலிலே தவிக்கின்றன. அங்கு வந்து பாரதிய ஜனதா நினைத்த மாதிரி வந்து மக்களவைத் தேர்தலிலே சீட்டுகள் கிடைக்காது. உட்கட்சிக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் வழக்கமாக டெல்லி கடைபிடிக்கிற உத்தி தேர்தலை முன்கூட்டியே வைப்பது தான். காரணம், எதிர்கட்சிகளுக்கு ஒற்றுமைப்படுவதற்கு நேரம் கிடைக்காது, ஒன்று. இரண்டாவது, எதிர்கட்சிகளின் பலவீனம் தான் எப்போதுமே வந்து டெல்லியை ஆளுகிற கட்சியின் பலம். அது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். எனவே எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த விடாமல் செய்வதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது என்கிற ஒரு செய்தி வந்து முதல்வருக்கு கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவரும் வந்து டெல்லி அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருவார். எனவேதான் இந்த அறைகூவலை விடுத்திருக்கிறார். அதாவது, வெறுமனே மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களை மட்டும் சேர்க்கிற விழாவாக அல்லது வெறுமனே ஒரு நலத்திட்ட விழாவாக மட்டும் நான் இதை பார்க்கவில்லை. செந்தில் பாலாஜி அவர்களுக்கான உறுத்துக்கட்டளை என்னவென்றால், மேற்கு மண்டலத்திலே மிக அதிகமான அளவு MP சீட்டுகளை திமுக அணி பெற வேண்டும். 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே திமுக அந்த பகுதியில் வந்து திமுக கூட்டணி வெற்றியடைஞ்சாங்க தானே? அது உண்மைதான். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு என்று ஒரு எதிர்ப்பு ஓட்டு வரத்தான் செய்யும். எவ்வளவு சிறந்த முறையில் நீங்கள் ஆட்சி செய்தாலும் அது வரத்தான் செய்யும். தொடர்ந்து நான் பார்த்து வருவதுதான். 96-2001 காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சி மிக சிறந்த ஆட்சிகளில் ஒன்று எனக்கு தெரிந்து. ஆனால் அந்த எதிர்ப்பு ஓட்டு என்பது இருந்தது. ஒரு கூட்டணி வந்து வலுவாக அமையும் போது, இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் 2001 காலகட்டத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமைக்கு போனார்கள். 4 தொகுதிகளிலே வேட்புமனு தாக்கல் செய்து 1 தொகுதியில் கூட வந்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
ஆனால் அந்த கூட்டணி மிக வலுவாக அமைந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு புறம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தமாகா, இரண்டுமே ஒரே கூட்டணிக்கு வந்தன. அதிமுகவே இரண்டாக உடைவதாக வைத்துக் கொண்டாலும் இரண்டு அணிகளும் வந்து ஒரே கூட்டணியில் இருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? உதாரணமாக பாரதிய ஜனதா, பாமக, அதிமுகவின் இரண்டு அணிகள், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இப்படியான ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து ஒருமுனைப்படுத்தும். எனவே தான் முதல்வர் வந்து அதை கவனமாக பார்க்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பொது அரசியல் என்பது வெறுமனே நல்ல ஆட்சி மட்டுமல்ல, கூட்டணி அரசியலும் முக்கியம். அவ்வளவு பெரிய அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, 1967 எங்கள் மாணவ கல்லூரி மாணவ பருவ காலகட்டம், காங்கிரசுக்கு எதிர்ப்பான கூட்டணி அமைக்கும் போது வலதுசாரி சித்தாந்தம் உள்ள ராஜாஜி, தமிழ் தேசிய கொள்கை உள்ள மாப்போசி, அது போக இடதுசாரி கொள்கைகள் உள்ள இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், இப்படி அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்த நாம் தமிழர் கட்சி, சி தமிழர் தந்தி சீப்பா ஆயத்தன நாம் தமிழர் கட்சி, ஏழு கட்சி கூட்டணி. ஆனால் காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு இருந்தது, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு சிதறக்கூடாது என்பதுதான் அதிலே முக்கியம். இப்படியான ஒரு கூட்டணி எப்போதுமே வந்து களத்திலே நாம் பார்க்கலாம். அது ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி, கலைஞர் காலமாக இருந்தாலும், எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும், இந்த கூட்டணி அமைவது என்பது இயற்கை. அதிமுக இரண்டு அணிகள் இருக்கின்றன என்று மட்டும் வந்து முதல்வர் நினைக்கவில்லை. காரணம், இரண்டு அணிகளும் வந்து பாரதிய ஜனதா என்கிற அந்த அணியிலே போய் நிற்கும். அது என்டிஏ கூட்டணி தான், இரண்டு அணிக்கு இடம் இருக்கும். நான் ஏற்கனவே கூறிய உதாரணம் தான், 2001 தமாகாவும் காங்கிரஸும் அதிமுக கூட்டணி எடுத்து தான் தமாகாவே வந்தது. தமாகா வந்து 96 காலகட்டத்தில் திமுக தமாகா கூட்டணி, 98 வரைக்கும் அந்த கூட்டணி நீடித்தது. 99 தான் மூப்பனார் தனியாக போட்டிட்டார். 2001 வந்து இரண்டுமே வந்து அதிமுக கூட்டணிக்கு போயின. எனவேதான் முதல்வர் வந்து ஒன்று சித்தாந்த எதிரி, இனமானம், தமிழ் உணர்வு, தமிழ் சித்தாந்தம், சமூக நீதி, இந்த கொள்கையின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதை பிரதானப்படுத்தி வருகிறார் தொடர்ந்து. அதே நேரத்தில் வந்து எதிர்கால தேர்தல் வாக்கரசியலிலே வெற்றி என்பதற்கான கூட்டணி, இதையெல்லாம் வந்து கவனத்திலே கொள்கிறார். வெறுமனே 2019 தேர்தல் வெற்றியை மட்டும் அவர் நினைக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப அதிமுக வந்து இரட்டை தலைமை தான் நீடிக்கும், ஆனா ஒரே கூட்டணியில இருக்குமா? காரணம் வந்து அது ரெண்டுமே வந்து மத்திய தேர்தல் தானே. டிடிவி தினகரன் என்ன கூறுகிறார், ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான், ஆப்ஷன்ஸ், ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாரதிய ஜனதா. காரணம் வந்து மக்களவைத் தேர்தல் என்பது பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தியது. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது, திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தால் வேறு விஷயம். அப்படி என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்றுதானே அர்த்தம். அதாவது கட்சியை வந்து அந்த அந்த ஆப்ஷனை நோக்கி தயார்படுத்தி கொண்டே போவது. திடீரென்று தலைவர்கள் மேல்மட்டத்தில் கை குலுக்கி கொண்டால் கீழே தொண்டர்கள் ஒருங்கிணைக்க மாட்டார்கள். எனவேதான் ஒரு வருடத்திற்கு முன்பே இத்தகைய பேச்சுகளை தொடங்குவது. பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூட்டணிகள் திருமண மேடைகளில் தான் உருவாகும். திருமணத்திற்கு எல்லா தலைவர்களும் போவார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அது உணர்வு ரீதியாக அந்த பிணைப்பு வலுப்படும். எனவேதான் முதல்வர் வந்து கொங்கு மண்டலத்தை குறிவைக்கிறார் என்று மட்டும் நாம் அதை பார்க்காமல், வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே வரலாம் என்பது ஒரு யூகம், பாரதிய ஜனதா தேசிய அளவிலே பலவீனப்படுகிறது என்பது நிதர்சனம், இந்த இரண்டையும் கணக்கிலே வைத்து எதிர்காலத்திலே திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் அதிமுகவின் இரண்டு அணிகளும் இடம்பெற்றால் என்ன செய்வது என்பதையும் யோசிக்கிறார். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொன்று, முதலமைச்சர் பேசும்போது நாங்கள் சொல்லாதையும் செய்வோம் அப்படின்னு வழக்கமாக சொல்றதையும் சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னும் சில எதிர்பார்ப்புகள் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கு, அதை நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்றதும் ஒரு பேச்சு இருக்கு. இல்லத்தரசிகளுக்கான அந்த 1000 ரூபாய் அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. அப்போ அந்த கான்சியஸும் திமுகவுக்கு இருக்கணும்ல? கண்டிப்பாக, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். திமுகவின் வாக்குறுதி பட்டியலிலே பெரிய மிஸ்ஸிங் பாயிண்ட் என்பது அதுதான். தேர்தல் நேரத்தில் அது ஒரு பிரச்சார வலிமை பெறும், பொய் வாக்குறுதி கொடுத்து பதவிக்கு வந்து விட்டார்கள், இந்த பழைய பிரச்சாரத்தை கையில் எடுப்பார்கள். இதில் பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் 5 ஆண்டு காலம் எப்போதுமே அப்படித்தான் கணக்கில் வைக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் அது சரியாக இருந்தது. காரணம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவைத் தேர்தலும் மாநிலங்களுக்கான தேர்தலும் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தது. எனவே அந்த 5 ஆண்டு காலகட்டம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அது ஒரு வகையான தேர்தல் இல்லாத காலகட்டம் மாதிரி இருந்தது. நடுவிலே வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தால் உண்டு, கூட்டுறவு சங்க தேர்தல் வந்தால் உண்டு. ஆனால் இப்போது அப்படி அல்ல.
2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கிறது. ஒருவேளை 2023 நவம்பர் வாக்கிலே வந்து மக்களவைத் தேர்தல் வந்தால் மிக குறுகிய காலகட்டம் தான் இருக்கும். குறுகிய காலகட்டம் என்றால் 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளை எல்லாம் 1.5 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்த அரசியல் நிர்பந்தத்தில் போய் திமுக அரசு சிக்கிக்கொள்ளும். அது போக நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம், பணம் என்பது டெல்லி பார்த்து நமக்கு தருவது, அதை வைத்து தான் நாம் இங்கு செய்ய வேண்டும். நமக்கென்று இருக்கிற வருமானம், பத்திரப்பதிவுத்துறை, ஆய தீர்வு, இதை போன்ற சிறிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த 1000 ரூபாய் என்பது முதல் முதலில் திமுக ஆரம்பித்து இன்றைக்கு அநேகமாக இந்தியா முழுவதும் வந்து எல்லா கட்சிகளும் வந்து அந்த வாக்குறுதியை தருகின்றன. கொஞ்சம் கடினமான வாக்குறுதி. அப்படியான சூழ்நிலையில் அதற்கும் ஏதாவது ஒரு திட்டம் வைக்க வேண்டும் என்பதுதான் முதல்வரின் கருத்தாக இருக்கும். இப்ப டெல்லியில ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்று கூட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சிலர் எம்எல்ஏக்களை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற செய்தியெல்லாம் கூட வந்துச்சு. ஆம் ஆத்மிக்கு எதிராக தான் அந்த இலவசங்கள், அது குறித்தும் பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றலாம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இலவசங்கள் என்பது சாதாரண மக்களுக்கும் சமமான நுகர்வு அனுபவத்தை தர வேண்டும் என்பதற்காக தரப்படுவதாகத்தான் நான் எப்போதுமே கருதுகிறேன். உதாரணமாக கலர் டிவி பார்த்தால் அது வந்து தேவையற்ற பொருள் மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்து கிராமங்களிலே கலர் டிவி என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது. அதாவது கலைஞர் டிவி, கலைஞர் காலத்தில் கொடுத்த கலர் டிவி போக பிற கலர் டிவிகளும் வந்துவிட்டன. சமமான நுகர்வு அனுபவம் தரப்படுகிறது. ஜெயலலிதா காலத்தில் தரப்பட்ட மிக்சி கிரைண்டர், அதுவும் சமமான நுகர்வு அனுபவம் தரப்படுகிறது. இது ஒரு வகையான இலவசங்கள். இன்னொரு வகையான இலவசங்கள், உதாரணமாக ஜெயலலிதா காலத்தில் தரப்பட்ட இலவச கறவை மாடு, ஆடு, 4 ஆடுகள், இது வந்து ஒரு கிராமத்திலே கடைகண்ணி வைத்து கொடுப்பதற்கு சமம். இது வந்து வருமானத்தை தரும். இதை வந்து நீங்கள் இலவசம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பள்ளி குழந்தைகளுக்காக நாம் செய்கின்ற பல விஷயங்கள், உதாரணமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற காலை சிற்றுண்டி மிக மிக முக்கியம். ஏனென்றால் காலை 6 மணி 7 மணிக்கு எல்லா கிராமங்களிலே இருக்கிற பெற்றோர்கள் வயல் வேலைகளுக்கோ பிற பணிகளுக்கோ சென்று விடுகிறார்கள். நிறைய குழந்தைகள் வந்து பட்டினியோடு வருகின்றன, கண்ணால் பார்க்கிற விஷயம்தான். ஆக அரசு பள்ளிகளுக்கு வருகிற குழந்தைகள் நிச்சயமாக ஏழை குடும்பங்களில் இருந்து வருபவர்கள், பெரும்பாலும் வந்து காலை உணவு இல்லாமல் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அவர்களுக்கான திட்டம் என்பது ஒரு பெரிய புகழ் சேர்க்கக்கூடிய திட்டம். நிச்சயமாக வந்து அது தேர்தலுக்கும் சேர்த்து தான், வெறுமனே அது இலவசம் என்று நாம் கொச்சைப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆரம்பித்து வைத்த இலவச மதிய உணவு நான் எனது பள்ளி காலத்திலே நேரடியாக பார்த்தது. நான் 4வது வகுப்பு படிக்கும் போதுதான் இந்த திட்டம் அறிமுகமாகி அந்த ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் என்று சொல்வார்கள், அதாவது பள்ளி கல்வித்துறையிலே ஒரு அதிகாரி, சிறிய அதிகாரி, அவர் வந்து அதை தொடங்கி வைக்கிறார். எங்கள் கிராமத்திலே நடந்த ஆரம்ப பள்ளியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, சாம்பார் சாதம் அந்த ஆசிரியர்கள் செய்து போட்டது தான். எங்களுக்கு அது என்னவென்றே புரியவில்லை முதலில். எங்களையெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு போடவில்லை, மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள், நமக்கு போடவில்லையே என்கிற வருத்தம் கூட இருந்தது. பின்னாட்களில் தான் நான் அந்த திட்டத்தின் அருமையை வந்து தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு அந்த திட்டம் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. எல்லா தலைவர்களும் அதை திட்டத்தின் சிறப்பை பேசுகிறார்கள், மென்மேலும் மெருகூட்டி இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்கள் வந்து அதை பின்பற்றுகின்றன. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இலவச மதிய உணவு திட்டம் ஐநா சபை வரைக்கும் பாராட்டப்பட்டிருக்கிறது, உலக நாடுகளுக்கே பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஆக இதை நீங்கள் இலவச மதிய உணவு என்று சொல்வதிலே அர்த்தமே கிடையாது. சில இலவசங்கள் நமக்கு தேவையில்லாதது போல தெரியலாம். ஆக எது இலவசம், எது வந்து சமூக நீதிக்காக தரப்படுவது, எது சமூக மேன்மைக்காக தரப்படுவது, எது சமமான நுகர்வு அனுபவத்துக்காக தரப்படுவது, இந்த புரிதல் வேண்டும். ஒட்டுமொத்தமாக இலவசம் எல்லாமே வந்து பொருளாதாரத்திற்கு வீழ்ச்சி என்று கூறுவதை நான் தவறு என்றுதான் கருதுகிறேன். இலவச மின்சாரம், நானும் ஒரு விவசாயி தான், ஏன் இலவச மின்சாரம் தேவை? ஒன்றுமே இல்லை, நீங்கள் விளைபொருளுக்கு உரிய விலை கொடுத்தால் இலவச மின்சாரம் தேவையில்லை, உண்மையிலேயே தேவையில்லை. ஆனால் அது கிடைப்பதே இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கு நாம் வந்து நெல் உற்பத்தியிலேயே பெரிய அளவுக்கு சாதனை செய்து விட்டோம், உண்மைதான். என்ன விலை இருக்கிறது நெல்லுக்கு, அதை சொல்லுங்கள். உற்பத்தி பெருகி இருக்கிறது, விலை என்ன? விலை மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. அவ்வளவு கொள்முதலையும் அரசு பண்ண முடியாது, தனியார் தான் கொள்முதல் செய்கிறார்கள். அப்படி இருக்கு, வேறு வழியும் கிடையாது. காரணம், நாம் கடன் வாங்கி தான் கடைசியிலே அறுவடை வரைக்கும் பார்த்திருப்போம். அறுவடை முடிஞ்சவுடன் கடன்காரர்களுக்கு பணம் தர வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த இலவச மின்சாரம் தான் ஒரு சிறிய ஆறுதல். எவ்வளவு மணி நேரம் தருகிறார்கள் அப்படி பார்த்தால், 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதை இலவசம் என்று முத்திரை குத்தி அதை ஒரு மேட்டுக்குடி சிந்தனையாளர்கள் வந்து அது ரொம்ப அதை தவறான ஒரு பிரச்சாரம் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு அரசு மானியம் கண்டிப்பாக தேவை, இலவசம் கண்டிப்பாக தேவை. உதாரணமாக நாம் வந்து இப்போது சோலார் சிஸ்டம், மின், சூரிய சக்தி மின்மொழி,
சூரிய சக்தி மூலமாக மின்சாரம், அதற்கு நாம் வந்து மானியம் தருகிறோம். அது ஒரு வகையில் பார்த்தால் இலவசம்தான், ஆனால் அது மிகப்பெரிய முதலீடு நமக்கு, நாளைக்கு வந்து மிகப்பெரிய முதலீடு. சரி, அப்படி பார்த்தால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடியை செய்கிறீர்களே, லட்சக்கணக்கான கோடி ரூபாய், அது அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குற இலவசம் இல்லையா? இப்படி இது ஒரு பெரிய, ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். உச்சநீதிமன்றம் அதை கையாளுகிற விதம் கூட எனக்கெல்லாம் அதில் திருப்தியே கிடையாது. அதுவும் குறிப்பாக திமுக தரப்பு பெட்டிஷன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே தவறு என்றுதான் நான் கருதுகிறேன், இப்போதும் அப்படித்தான் கருதுகிறேன். கடைசியில் என்ன ஆயிட்டு, மூன்று நீதிபதிக்கு போய் வேறு மீண்டும் நீங்களே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடி தீர்மானியுங்கள் என்கிறார்கள். இதைத்தானே முதலிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது இதில் பல நேரங்களில் நீதிமன்றங்களும் தங்கள் எல்லையை தாண்டி செயல்படுகின்றன. அவை என்ன செய்கின்றன என்றால் நிர்வாகத்திலே சேர்ந்து தலையிடுகின்றன. கொள்கைகளை வகுக்கிற விஷயத்துக்கு நீதிமன்றம் போகக்கூடாது, அது பெரிய தவறு என்பதுதான் எங்கள் கருத்து. அதே நேரத்தில் ஆம் ஆத்மி பற்றி கட்சி பற்றி நீங்கள் கூறினீர்கள். இது வந்து பாரதிய ஜனதா தொடர்ந்து கடைபிடிக்கிற உத்தி. இதை நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றீர்கள் என்றால் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். சிவசேனா சங்கதி உச்சநீதிமன்றத்துக்கு போனது, என்ன ஆயிட்டு, இப்போது அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போட்டு விட்டுருக்கிறார், இன்னொரு அமர்வு. ஆக சிவசேனாவுக்கு என்ன அதில் நிவாரணம் கிடைத்தது? ஒரு நிவாரணம் கிடைக்கவில்லை. கட்சித்தாவல் தடை சட்டம் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது, நமக்கே நன்றாக தெரிகிறது. மூன்றில் ரெண்டு பேர் வந்து வெளியே போக வேண்டும், ஆனால் அதற்கான நிவாரணமே கொடுக்காமல் அதை விரிவான விசாரணைக்கு அனுப்புவதால் உச்சநீதிமன்றம் யாருக்கு நன்மை செய்கிறது? இப்படி பல நேரங்களிலே நீதிமன்றங்கள் நடந்து கொள்வதை நாம் தொடர்ந்து இந்தியாவில் பார்த்துத்தான் வருகிறோம். ஆக ஆம் ஆத்மி கட்சி இன்றைக்கு வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு 25 கோடி ரூபாய் என்று பேரம் பேசப்படுகிறது என்று குற்றச்சாட்டுகிறார்கள். எனக்கு தெரிந்து அவர்களிடம் ஆடியோ ஆதாரங்களோ வீடியோ ஆதாரங்களோ இருக்கும், இன்றைக்கு நாளைக்கு அது வெளியே வரும், வேண்டுமானால் பாருங்கள். இதை நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றீர்கள் என்றால் அவர்கள் வந்து உடனடியாக அதற்கான விசாரணைக்கோ அல்லது நடவடிக்கைக்கோ உத்தரவிடுவார்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, வேறு ஒரு அமர்வுக்கு அனுப்புவார்கள், இப்படியே இழுத்து கொண்டே போவார்கள். ஆனால் தமிழ்நாடு ஒரு மனு போடும் போது அல்லது தமிழ்நாட்டில் இலவசங்களை பற்றி திமுக தரப்பிலோ ஈவன் அதிமுக தரப்பிலோ எந்த தரப்பாக இருந்தாலும் சரி மனு போட்டால் அதை வந்து உச்சநீதிமன்றம் அது கடுமையாக விமர்சனம் செய்கிறது. அப்படியான ஒரு போக்கு இப்போது இருக்கிறது. இப்போ அதிமுக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, இரண்டு அணியாக இருந்தாலும் அவங்க ஒரே கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவங்கெல்லாம் ஒரு ஒரு தரப்பில் இணைகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் தனி கட்சி, அவர் ஆரம்பத்திலிருந்தே அதில் தெளிவாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி துவங்கி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன, பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். அவரே தனியாக நின்று ஆர்கேனர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், கோவில்பட்டியிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார், உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார், ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வைத்திருக்கிறார், கட்சி சின்னம் என்று இருக்கிறார். அதிமுகவிலே போய் அவர் இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவரும் அதை தெளிவாகவே சொல்கிறார், நாங்கள் இணைய மாட்டோம், இணக்கமாக இருப்போம் என்கிறார். இணக்கமாக இருப்போம் என்றால் என்ன அர்த்தம்? கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படியான சூழ்நிலையிலே வந்து என்டிஏ என்கிற அந்த பெரிய அம்பரல்லா அப்படித்தான் இது வரும். காரணம் அது வந்து கே ஆர் நாராயணன் டாக்டர் போஸ்ட் போல் அலையன்ஸ். உதாரணமாக தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைகிறது, அந்த கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி, மற்றவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அதிக எண்ணிக்கையிலே உள்ள எம்பிக்கள் கொண்ட கட்சியை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இதுதான் கே ஆர் நாராயணன் வகுத்து கொடுத்த கோட்பாடு. உதாரணமாக பாரதிய ஜனதாவுக்கு 225 எம்பி, ஆனால் மெஜாரிட்டி இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு முதல் வாய்ப்பு தருவார்கள். ஏற்கனவே அப்படி வாய்ப்பு தந்த காலகட்டம் இருக்கிறது, 96 காலகட்டம்லாம். ஆனால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு இருப்பதால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. அதற்கு பிறகு இரண்டாவது பிரிபோல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா என்று. அப்படி இருப்பதற்கு வழி இல்லை. காரணம் காங்கிரஸ் கட்சி சில மாநிலங்களிலே வந்து வலுவாக இருக்கிறது, பல மாநிலங்களில் பலவீனமாக இருக்கிறது, கூட்டணியெல்லாம் சரியாக அமையாது. ஆக போஸ்ட் போல் அலையன்ஸ் மட்டும்தான் இன்றைய சூழலில் சாத்தியம். போஸ்ட் போல் அலையன்ஸ் என்பது சிங்கிள் அம்பரல்லாவாக இருந்தால் ஜனாதிபதிக்கு முடிவெடுக்கும் போது எளிதாக இருக்கும். அதற்காகத்தான் எல்லாமே என்டிஏ என்றுதான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறார்கள். இங்கு வந்து அதிமுக போன முறை 2019 என்ன சொல்றது, இங்கு அதிமுக கூட்டணி தான் என்று சொன்னார்கள். ஆனால் அமித்ஷா மிக தெளிவாக சொன்னார், இது என்டிஏ கூட்டணி தான் என்று. ஆக என்டிஏ கூட்டணி அல்லது யூபிஏ கூட்டணி, இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். மாநிலத்துக்கு மாநிலம் யூபிஏ கூட்டணியில் பிரச்சனை என்னவென்றால் இங்கு திமுக கூட்டணி என்று தான் சொல்வார்கள், காங்கிரஸ் கூட்டணி சொல்ல மாட்டார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் என்டிஏ என்கிற வார்த்தையே வார்த்தையிலிருந்து விடுபடுவதற்கு அதிமுகவுக்கு இப்போது பலம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பிளவுபட்டு காணப்படுகிறார்கள்.
ஆக அவர் வேறு வழி இல்லாமல் அவர்கள் என்டிஏ என்கிற அந்த அம்பரல்லா அந்த கொடைக்கு கீழ் தான் போய் சேருவார்கள். அப்படியானால் என்டிஏ கூட்டணிக்குள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒன்றுக்கொன்று முரணான கட்சிகள் கூட இருக்கும். உதாரணமாக ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணாமி அவர்களும் முரணான நிலை இருந்தாலும் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய நீதி கட்சி சண்முகம் அவரும் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு தொகுதி தான் அவருக்கான வாய்ப்பு, அந்த ஒரு தொகுதிக்காக அவர் என்டிஏ கூட்டணிக்கு வருவார். இப்படியான ஒரு நிலை வந்து விசித்திரமான நிலை தான். அப்படியான நிலையை முன்பு நான் பார்த்திருக்கிறேன், எனவேதான் இப்படி நடக்குமோ என்கிற ஒரு யூகம் எனக்கு இருக்கிறது. முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே அரசியல் ரீதியாக இதையெல்லாம் பார்த்தவர் தான். ஆக அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது திமுக எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் குறிப்பால் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.